வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு மக்கள் தங்களோட பணத்தை ஒரு சேஃபான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும்னா அவங்க மனசுல முதல்ல வர்றது அரசாங்கத்தோட பொதுத்துறை வங்கிகள் தான். இன்றைய நாட்கள்ல பொதுத்துறை வங்கிகள் மத்தியில இருக்க போட்டி காரணமா அவங்க பிக்ஸ்டு டெபாசிட்டுக்கு கொடுக்கற வட்டி விகிதங்களும் கணிசமா உயர்ந்துகிட்டே இருக்கு. அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இந்தியன் வங்கி அறிவிச்சிருக்க ரெண்டு சிறப்பான திட்டங்களை பத்தி தான். வெல்கம் டு ஒய்டி மணி. இந்தியன் வங்கி அறிவிச்சிருக்க இந்த ஸ்பெஷல் ஸ்கீம்ஸோட பேரு இண்டு சூப்பர் 400 டேஸ். இது 400 நாட்களுக்கான ஸ்கீம். இன்னொன்னு இண்டு சுப்ரீம் 300 டேஸ். இது 300 நாட்களுக்கான ஸ்கீம். இப்போ இந்த ஸ்கீம்ஸ்ல இருக்க சிறப்பு அம்சங்கள் என்னென்னு பார்ப்போம். இது ஒரு ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ஸ்கீம். இதனோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இந்த ஸ்கீம் முடிகிற வரை எந்த சேஞ்சும் இருக்காது. மார்க்கெட்ல ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல நம்ம சிங்கிள் அக்கவுண்ட் ஹோல்டரா இருக்கலாம், ஜாயிண்ட் அக்கவுண்ட் ஹோல்டரா இருக்கலாம், ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியை சேர்ந்தவங்களா இருக்கலாம், யார் வேணாலும் இந்த ஸ்கீம்ல சேர முடியும். அதே போல கம்பெனி, அசோசியேஷன், ஷாப்ஸ் இதனோட பேர்ல கரண்ட் அக்கவுண்டா இருந்தாலும் நம்ம இந்த ஸ்கீம்ல சேர முடியும். இந்த 400 டே ஸ்கீமோட குறைஞ்சபட்ச முதலீடா நம்ம 10,000 ரூபாயிலிருந்து சேமிக்க முடியும். அதிகபட்ச தொகை 2 கோடி ரூபாய்க்கு குறைவா இருக்கணும். இந்த 400 டே ஸ்கீம்ல இந்தியன் பேங்க் கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் பப்ளிக்கு 7.25%. அதுல 60 வயதிற்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசன்ஸ் இருந்தா 0.5% சேர்த்து 7.75% வரைக்கும் தராங்க. சூப்பர் சீனியர் சிட்டிசன் சொல்லப்படுற 80 வயதிற்கு மேற்பட்டவர்களா இருந்தா 8% இன்ட்ரெஸ்ட் ரேட் தராங்க. அதே 300 டே ஸ்கீம் பார்த்தோம்னா நம்ம மினிமம் 5,000 இருந்து சேமிக்க முடியும். அதிகபட்ச தொகை இந்த ஸ்கீம்லையும் 2 கோடிக்கு குறைவா டெபாசிட் பண்ணிக்க முடியும். இந்த 300 டே ஸ்கீமோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தோம்னா ஜெனரல் பப்ளிக்கு 7.05% தராங்க. அதே சீனியர் சிட்டிசன்ஸா இருந்தா 7.55% தராங்க. சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 7.8% தராங்க. இந்த ரெண்டு ஸ்கீமும் நல்ல ஸ்கீம் தான். நம்ம தேவைக்கு ஏற்ப நம்ம எந்த ஸ்கீம்ல என்ரோல் பண்ணிக்க முடியுமோ அதுல என்ரோல் பண்ணிக்கலாம். 400 டே ஸ்கீம்ல நாட்கள் அதிகம் இருக்கதால நமக்கு கொஞ்சம் வட்டி விகிதங்கள் அதிகமா இருக்கு. இந்த ஸ்கீம்ல கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை நம்ம மாதம் ஒரு முறையோ அல்லது 3 மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது இந்த ஸ்கீமோட எண்ட்ல மெச்சூரிட்டி ஆகும் போதோ நம்ம வாங்கிக்க முடியும். இந்த ஸ்கீம்ல நமக்கு நாமினேஷன் ஃபெசிலிட்டியும் தராங்க. ஸோ நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஸ்கீம்ல நமக்கு ப்ரீ க்ளோசர் ஃபெசிலிட்டியும் இருக்கு. அதாவது நமக்கு இந்த ஸ்கீம்ஸ்ல பணம் டெபாசிட் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது அவசர தேவைகள் ஏற்பட்டால் நம்ம இந்த டெபாசிட்டை க்ளோஸ் பண்ணி நம்ம பணத்தை திரும்ப எடுத்துக்க முடியும். ஆனால் நம்ம எவ்வளோ நாள் டெபாசிட் பண்ணியிருந்தோமோ அதுக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்ல 1% பிடித்தம் பண்ணி மீதி தொகையை நமக்கு தருவாங்க. இப்ப நம்ம இந்த ஸ்கீம்ல எல்ஓடின்னு சொல்லப்படுற லோன் ஆன் டெபாசிட்ஸ், நம்ம டெபாசிட் பண்ணிருக்க தொகையை செக்யூரிட்டியா வச்சு லோன் வாங்கிக்கிற ஃபெசிலிட்டியும் இந்த ஸ்கீம்ஸ்ல இருக்கு. அந்த லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னங்கறத நம்ம வங்கி கிளையை அணுகி தெரிஞ்சுக்க முடியும். நம்ம டெபாசிட் பண்ண அமௌண்ட்க்கு இன்கம் டாக்ஸ் பிடித்தம் இல்லாம இருக்க நாம ஃபார்ம் 15G அல்லது 15H கொடுக்கிறது அவசியம். இது வங்கி கிளைகள்ல அவைலபிளா இருக்கு. அதே போல இந்த ஸ்கீம்ஸ்க்கு TDS பிடித்தம் இருக்கும். அதை நம்ம இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது திரும்ப பெற்றுக்கொள்ளவும் முடியும். இந்த ஸ்கீம்ல நம்ம பேங்கோட ஆப் மூலமாவே என்ரோல் பண்ணிக்க முடியும். இந்தியன் பேங்கோட இண்டோ ஆசிஸ்ங்கிற ஆப் கூகுள் பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்க டீடைல்ஸ் கொடுத்து இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணிக்க முடியும். இதை பத்தி தெரியாதவங்க உங்க பேங்க் அக்கௌண்ட் இருக்கக்கூடிய உங்க பிரான்ச்சுக்கு போய் இந்த ஸ்கீம்ல சேர முடியும். இப்போ நம்ம பார்த்த இந்த ரெண்டு ஸ்கீம்ஸோட ஃபியூச்சர்ஸையும் ஒரே டேபிள்ல பார்க்கலாம். ஸோ நம்ம எந்த ஸ்கீம்ல சேரலாம்னு டிசைட் பண்ண அது ஈஸியா இருக்கும். இப்போ பார்த்த இந்த ரெண்டு ஸ்கீம்ஸ்ல இண்டு சூப்பர் 400ங்கிறது 400 டேஸ்க்கான ஸ்கீம், இண்டு சுப்ரீம் 300ங்கிறது 300 டேஸ்க்கான ஸ்கீம். இண்டு சூப்பர் 400ஓட மினிமம் டெபாசிட் 10,000, மேக்ஸிமம் 2 கோடிக்கு குறைவாக இருக்கணும். அதே போல் இண்டு சுப்ரீம் 300 டேஸோட மினிமம் டெபாசிட் 5,000 ருபீஸ், இதனோட மேக்ஸிமம் லிமிட்டும் 2 கோடிக்கு குறைவாக இருக்கணும். ரெண்டு ஸ்கீம்லேயுமே இன்ட்ரெஸ்ட் நம்ம மாதம் ஒரு முறையோ அல்லது 3 மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது ஸ்கீமோட மெச்சூரிட்டி ஆகும்போது வாங்கிக்க முடியும். ரெண்டு ஸ்கீம்லேயுமே நாமினேஷன் ஃபெசிலிட்டிங்கிறது இருக்குது. நமக்கு அவசர தேவைகள் ஏற்பட்டால் ப்ரீ க்ளோசர் பண்ணிக்கிற ஃபெசிலிட்டியும் ரெண்டு ஸ்கீம்லேயுமே இருக்குது. ரெண்டு ஸ்கீம்லேயும் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி TDS பிடித்தம் இருக்கும். டேக்ஸ் விலக்கு பெற நாம் ஃபார்ம் 15G அல்லது 15H ஃபில் பண்ணி ஆன்லைன்லயோ அல்லது வங்கி கிளையிலேயோ கொடுக்கணும். இந்த ஸ்கீம்ஸ்ல சேர நம்ம வங்கி கிளையவோ அல்லது பேங்க் ஆப் இண்டோ ஆசிஸ் மூலமாவோ அல்லது இன்டர்நெட் பேங்கிங் வசதி மூலமாவோ சேர முடியும். இப்போ நம்ம இந்த ஸ்கீம்ல ஒரு குறிப்பிட்ட தொகையை டெபாசிட் பண்ணும்போது நமக்கு என்ன வட்டி கிடைக்கும் அப்படிங்கறத இந்த டேபிள் மூலமா தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஒரு 1 லட்சம் ரூபாய் இந்த ஸ்கீம்ல டெபாசிட் பண்ணும்போது இண்டு சூப்பர் 400 டேஸ் அப்படிங்கிற ஸ்கீம்ல ஜெனரல் பப்ளிக்கா இருந்தா நம்ம 1 லாக் டெபாசிட் பண்ணும்போது 1,07,250, 1,07,250 ரூபாய் கிடைக்கும்.
அதே சீனியர் சிட்டிசனாக இருந்தால் 1,07,750 ரூபாய் கிடைக்கும். சூப்பர் சீனியர் சிட்டிசனாக இருந்தால் 1,08,000 ரூபாய் கிடைக்கும். இது வந்து இந்த ஸ்கீமோட முடிவில் இந்த ஸ்கீம் மெச்சூரிட்டி ஆகும்போது நமக்கு என்ன தொகை கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இந்து சுப்ரீம் 300 அப்படிங்கிற ஸ்கீமில் ஜென்ரல் சிட்டிசனாக இருந்தால் 1,07,750 ரூபாயும் சீனியர் சிட்டிசனாக இருந்தால் 1,07,550 ரூபாயும் சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ் அதாவது 80 வயதிற்கு மேற்பட்டவர்களாக இருந்தால் 1,07,800 ரூபாயும் நமக்கு கிடைக்கும். 2 லட்சம் டெபாசிட் பண்ணும்போது நம்ம ஜென்ரல் பப்ளிக்காக இருந்தால் இந்து சூப்பர் 400 டேஸில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 2,14,500 ரூபாய் கிடைக்கும். அதே சீனியர் சிட்டிசனாக இருந்தால் 2,15,500 ரூபாய் கிடைக்கும். சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸாக இருந்தால் 2,16,000 ரூபாய் கிடைக்கும். இப்போ இந்து சுப்ரீம் 300 டேஸில் பார்த்தோம்னா நம்ம 2 லட்சம் டெபாசிட் பண்ணும்போது ஜென்ரல் பப்ளிக்காக இருந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய தொகை 2,14,100 ரூபாய். அதே சீனியர் சிட்டிசனாக இருந்தால் 2,15,100 ரூபாய் நமக்கு கிடைக்கும். சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸாக இருந்தால் 2,15,600 ரூபாய் கிடைக்கும். இப்போ நம்ம 5 லட்சம் டெபாசிட் பண்ணும்போது நம்ம ஜென்ரல் பப்ளிக்காக இருந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய தொகை 400 நாட்களின் முடிவில் 5,36,250 ரூபாய். அதே சீனியர் சிட்டிசன்ஸாக இருந்தால் 5,37,500 ரூபாய். சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸாக இருந்தால் 5,40,000 ரூபாய். அதே இந்து சுப்ரீம் 300 டேஸ்ங்கிற ஸ்கீமில் ஜென்ரல் பப்ளிக்கு கிடைக்கக்கூடிய தொகை 5 லட்சம் டெபாசிட் பண்ணும்போது 5,35,250 ரூபாய் கிடைக்கும். சீனியர் சிட்டிசன்ஸாக இருந்தால் 5,37,750 ரூபாய் கிடைக்கும். சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸாக இருந்தால் 5,39,000 ரூபாய் கிடைக்கும். இப்போ நம்ம 10 லட்சம் டெபாசிட் பண்ணும்போது இந்து சூப்பர் 400 டேஸ் அப்படிங்கிற அந்த 400 டேஸ் ஸ்கீமில் நம்ம ஜென்ரல் பப்ளிக்காக இருந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய தொகை 10,72,500. சீனியர் சிட்டிசன்ஸாக இருந்தால் 10,77,500. சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸாக இருந்தால் 10,80,000 ரூபாய். அதே இந்து சுப்ரீம் 300 டேஸில் நம்ம 10 லட்சம் ரூபாய் முதலீடு பண்ணும்போது ஜென்ரல் சிட்டிசன்ஸாக இருந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய தொகை 10,70,500. சீனியர் சிட்டிசன்ஸாக இருந்தால் 10,75,500. சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸாக இருந்தால் 10,78,000 ரூபாய் வரைக்கும் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம பார்த்த இந்த தொகை எல்லாமே நம்ம செலுத்தின அசல் பிளஸ் நம்ம வட்டியும் சேர்ந்து வர தொகை தான். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற தகவல்கள் மேலும் பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.